இவள் பெயர் அருண்யா. இவள் எப்பொழுதும் விளையாட்டுத்தனம் உடையவள். அருண்யா நன்கு படிப்பாள். அனைவரிடமும் சந்தோஷமாக பேசி பலரையும் சிரிக்க வைப்பாள். சாப்பிடுவது என்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பிரியாணி. அவள் எதை உண்டாலும் சக தோழிகளோடு பகிர்ந்து உண்பாள். அவர்களிடமிருந்து உரிமையாக எடுத்து சாப்பிடுவாள். பரதநாட்டியத்தில் ஆர்வம் அதிகம். அழகாக நடனம் ஆடுவாள். பல போட்டிகளிலும் பங்கேற்பாள். வீட்டில் செல்ல மகள் இவள். சிறிய வலியை கூட பொறுத்து கொள்ள மாட்டாள். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் பாருண்யா. நான் 6ஆம் வகுப்பு GSLB 2 படிக்கிறேன். நான் இன்று ஒரு திருக்குறள் கதையை கூற வந்துள்ளேன். திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். குறள் எண் 633 அதிகாரம் அமைச்சு. ஒருமுறை மாவீர அலெக்சாண்டரை எதிர்த்து அண்டைய நாடு மன்னர் ஒருவர் மாசிடோனியா மீது படையெடுத்து வந்தார். போரில் அலெக்சாண்டர் தோற்கடிக்கப்பட்டார். தனது நம்பிக்கையான 1000 போர் வீரர்களை கொண்டு அழைத்து கொண்டு ஒரு தீவில் மறைந்து கொண்டார். மீதி படையை அந்நிய நாடு மன்னர் கைப்பற்றினார். அலெக்சாண்டரின் மறைவிடத்தை தெரிந்து கொள்ள தனது உளவாளியின் மூலமாக தெரிந்து கொண்டார் அந்த வேற்று நாடு மன்னர். அவர் அறிந்து கொண்டதால் தன் கைப்பற்றிய லட்சக்கணக்கான மாசிடோனியா வீரர்களை வைத்து ஒரு பெரிய படையை உருவாக்கினார். அந்த படைக்கு படைத்தளபதியாக தனது படைத்தளபதியை நியமித்தார். அலெக்சாண்டரை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ பிடித்து வருமாறு உத்தரவிட்டிருந்தார். இதை அறிந்து கொண்ட அலெக்சாண்டரும் தனது நம்பிக்கையான 1000 போர் வீரர்களை அணிதிரட்டி ஒரு பெரிய தனது குதிரையில் ஏறி சென்றார். இரண்டு படைகளும் எதிரெதிரே நின்றன. யுத்தம் தொடங்குவதற்கு சிறிது நேரம் மட்டுமே இருந்தது. தற்போது அலெக்சாண்டருக்கு யுத்தம் செய்வது தற்கொலைக்கு சமம் என்று தெரிந்தது. பின்னர் தனது படையை பார்த்து நான் எதிரி நாட்டு படையினரிடம் படைக்கு செல்கிறேன். நான் திரும்பி வரும் வரை எவரும் பதட்டப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு எதிர்நாட்டு படையை நோக்கி சென்று விட்டார். தனது படையை பார்த்து பயந்து போய் உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கிறான் என்கிற இருமாப்பில் சிரித்து கொண்டிருக்கிறார் அந்த எதிர்நாட்டு தளபதி. அலெக்சாண்டர் தனித்து சென்றதால் எவராலும் அவரை எதிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அவரது நாட்டு வீரர்கள். அவர் படைக்கு நடுவே சென்றார். அவர் தனது கனி குரலால், நான் உங்களது பழைய அரசன் வந்திருக்கிறேன். உங்களில் எவருக்காவது என் மீது கோபம் இருந்தால் என்னை இங்கேயே கொன்று விடுங்கள். அப்படி எதுவும் இல்லை என்றால் என் பின்னாலே வாருங்கள் என்று கூறிவிட்டு அவரது படையை நோக்கி சென்று விட்டார். மந்திர வார்த்தைக்கு கட்டுண்டோர் போல அந்த லட்சக்கணக்கான மாசிடோனியா வீரர்களும் அவரது பின்னால் சென்றன. என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் அந்த எதிரி நாட்டு படை தளபதி நின்று கொண்டிருந்தார். அந்த படை வீரர்களை வைத்து தனது மாசிடோனியா மண்ணை மீட்டெடுத்தார் அலெக்சாண்டர். பகைவரின் துணைவரை பிரித்தல், தம் துணைவரை பேணல், தம்மை விட்டு பிரிந்தவரை தம்மோடு சேர்த்தல் ஆகியவற்றில் சிறந்தவரே வல்லவரே சிறந்த அமைச்சராக ஆக முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் அலெக்சாண்டர். அதனால் பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தால் பொறுத்தலும் வல்லதமைச்சு என்று கூறியிருக்கிறார் நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர். தீயவரை புறக்கணித்தல் துணிவு, நல்லவரை சேர்த்தல் அறிவு. மீண்டும் அனைவருக்கும் என் நன்றி வணக்கம்.